ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்ஜே பெட்கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனல். ஓகே விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக் ப்ரீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாய் வகை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்துட்டு பாக்கர். ஸோ இந்த பாக்கர் டாக் ப்ரீடோடைய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ப்ரீடோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு சில ஃபேக்ட்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளுடைய ஐஸ்வர்ஜே பெட்கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்கர் நாய் வகை. இந்த டாக் ப்ரீட் வந்துட்டு ஒரு கலப்பு இனம், அதாவது மிக்ஸ்டு ப்ரீடு. காக்கர் ஸ்பானியல் டாக் ப்ரீடுக்கும் பீகிள் டாக் ப்ரீடுக்கும் பிறந்ததுதான் இந்த பாக்கர். இந்த பார்த்தீங்கன்னா இந்த நாய் வகை வந்துட்டு சின்னதாக பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ரொம்பவே அஃபெக்ஷனாகவும் பழகக்கூடியது. இந்த பாக்கர் டாகுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கர்ஸ் அப்புறமா பீகிள் ஸ்பானியல்னு ரெண்டு நிக் நேம்ஸ் இருக்கு. இந்த பாக்கருக்கு வந்துட்டு விளையாட்டுனா ரொம்பவே பிடிச்ச ஒன்று. இந்த நாய்க்குட்டியை யார் வளர்த்துறாங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் ரொம்பவே அன்பாகவும் அஃபெக்ஷனாகவும் பழகக்கூடியது. பீகிள் நாய் வகையும் சரி, காக்கர் ஸ்பானியலும் சரி, ரெண்டு நாய் வகையும் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டி டாக் ப்ரீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த பாக்கர் டாகும் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டி டாக் ப்ரீட் தான். இந்த பாக்கர் டாகோடைய அம்மா அப்பா கிட்ட இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸும் ஒரு சில பிஹேவியர்ஸும் இந்த பாக்கர் டாக் கிட்டையும் இருக்கும். அதே மாதிரி அதோடைய அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில டிசீஸும் இந்த பாக்கர் டாக் கிட்டையும் இருக்கும். பாக்கர் நாயோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 12-15 inches வரையும் இருக்கும். வெயிட் வந்துட்டு 20-30 pounds வரையும் இருக்கும். இந்த நாயோடைய லைஃப் ஸ்பேன், அதாவது எவ்வளோ வருஷம் வரையும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-15 வருஷங்கள் வரையும் உயிர் வாழ முடியும். இந்த டாக் ப்ரீடுக்கு வந்துட்டு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. லைக் இந்த பிளாக், ப்ரௌன், ஒயிட், ட்ரை கலர், பை கலரில் கூட இந்த பாக்கர் டாக் ப்ரீட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த டாக் ப்ரீடுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்துட்டு ரொம்பவே அலர்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாக் ப்ரீட் தான். பாக்கர் டாக் ப்ரீடு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அவ்வளோ ஈஸியாக இதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணவே முடியாது. பாக்கர் டாகு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸில், என்னென்ன மாதிரியான ஹெல்த்தில் வந்துட்டு இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம், அதாவது கண்ணில் பிரச்சனைகள், காதில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம், செரி ஐ, இந்த மாதிரி 10-க்கும் மேலே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இந்த நாய்க்குட்டிக்கு எஃபெக்ட் ஆகும். இந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வரும். அதனால நீங்கள் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த நாய்க்குட்டியை வந்து செக்கப் பண்ணிக்கணும். அதனால இந்த டாக் ப்ரீடுக்கு வந்துட்டு நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா 5 மாசத்துக்கு ஒன்ஸ் இல்லைன்னா 8 மாசத்துக்கு ஒன்ஸ் ஆவது நீங்கள் வெட்டினரி டாக்டர் கிட்ட போய் டாகிக்கு வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு பாக்கர் டாக் ப்ரீடோடைய ஒரு சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸும் டாகோடைய ஒரு சில ப்ரீடோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.